முதல் வினா, கசையிலையின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரி எது? யூக்ளினா. கசையிலையின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரி எதுனா யூக்ளினா. இரண்டாவது வினா, குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்னென்ன? ஆமை. மூன்றாவது வினா, கோடைக்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு நத்தை. நாலாவது வினா, 1000க்கும் மேற்பட்ட உபயோகமான பொருட்களை உருவாக்கியவர் யார்? தாமஸ் அல்வா எடிசன். ஐந்தாவது வினா, காற்றில் உள்ள நைட்ரஜன் அளவு என்ன? 78%. காற்றில் உள்ள நைட்ரஜன் அளவு என்னென்ன? 78%. ஆறாவது வினா, மக்களின் விஞ்ஞானி யார்? மைக்கேல் பாரடே. ஏழாவது வினா, ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜனை வெளியிட சூரிய ஒளி தேவை என்று அறிய உதவும் சோதனையின் பெயர் என்ன? இன்ஜன் ஹவுஸ் சோதனை. ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜனை வெளியிட சூரிய ஒளி தேவை என்று அறிய உதவும் சோதனையின் பெயர் என்னென்ன? இன்ஜன் ஹவுஸ் சோதனை. எட்டாவது வினா, செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது? பசுங்கணிகம். செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவதுன்னா பசுங்கணிகம். ஒன்பதாவது வினா, குழந்தைகள் பிறக்கும் பொழுது எத்தனை எலும்புகள் இருக்கும்? 300க்கும் அதிகமான எலும்புகள். குழந்தைகள் பிறக்கும் பொழுது எத்தனை எலும்புகள் இருக்குன்னா 300க்கும் அதிகமான எலும்புகள். பத்தாவது வினா, சிறுநீரகத்தின் மேல் இருக்கும் நாளமில்லா சுரப்பி எது? அட்ரினல் சுரப்பி. பதினோராவது வினா, மின்காந்த தொடர்வண்டிகள் தண்டவாளத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது? 10 சென்டிமீட்டர். பன்னிரெண்டாவது, நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் யார்? லவாய்சியர். பதிமூன்றாவது, வெங்காயத்தை நறுக்கும் போது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வர காரணமாக வேதிப்பொருள் எது? புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு. பதினாலாவது, ஜிப்சத்தின் வேதிப்பெயர் என்ன? கால்சியம் சல்பேட் டை ஹைட்ரேட். ஜிப்சத்தின் வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட் டை ஹைட்ரேட். பதினஞ்சாவது, எஸ் டபிள்யூஎம் என்பதன் விரிவு என்ன? சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். பதினாறாவது வினா, ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார்? அல் ஹசன் ஹயத்தம். ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யாருன்னா அல் ஹசன் ஹயத்தம். பதினேழாவது வினா, நிழல்கள் எப்பொழுதும் ஒளி ஒரு மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் எந்த திசையில் உருவாகும்? அதாவது எதிர் திசையில் இருக்கும். பதினெட்டாவது வினா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும் போது நிகழ்வது எது? சந்திர கிரகணம். இதுக்கு குறிப்பு என்னென்ன? எஸ்இஎம், எஸ் ஃபார் சன், இ ஃபார் எர்த், எம் ஃபார் மூன். பத்தொன்பதாவது வினா, முதன் முதலில் தொலைநோக்கியை வானத்தை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தியவர் யார்? கலீலியோ. முதன் முதலில் தொலைநோக்கியை வானத்தை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்துவர் யாருன்னா கலீலியோ. இருபதாவது வினா, பூமிக்கு மிக அருகில் இருக்கும் இரண்டாவது நட்சத்திரம் எது? ஆல்பா சென்டரி. பூமிக்கு மிக அருகில் இருக்கும் இரண்டாவது நட்சத்திரம் எதுனா ஆல்பா சென்டரி. இருபத்தி ஒன்றாவது, சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு என்ன? நெஃப்ரான்கள். இருபத்தி ரெண்டாவது, கங்காரியலி வசிப்பது எங்கு? பாலைவன வாழிடம். இருபத்தி மூன்றாவது, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை? கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஏ டி இ கே வைட்டமின்கள். அடுத்தது நீரில் கரையும் வைட்டமின் எதுனா பிசி. இருபத்தி நாலாவது, உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. இருபத்தி ஐந்தாவது, மெலிந்த உடல் அல்லது தசைகள் மெதுவான உடல் வளர்ச்சி அறிகுறி உடைய நோய் எதுனா மராஸ்மஸ். இருபத்தி ஆறாவது, வேப்ப மரத்தின் அறிவியல் பெயர் என்ன? அசாட்டிரெக்டா இன்டிகா. இருபத்தி ஏழாவது, டியூஎக்ஸ் மேத் என்பது அதாவது மென்பொருள் எதற்கு பயன்படுகிறது? இது கணிதம் கற்கறதுக்கு பயன்படுகிறது. இருபத்தி எட்டாவது, அடர்த்தி இன்ட்டு கன அளவு இது என்னன்னா நிறை. அடர்த்தி இன்ட்டு கன அளவு ஈக்குவல் நிறை. இருபத்தி ஒன்பது, பாதரசத்தின் அடர்த்தி மதிப்பு என்ன? பாதரசத்தோட அடர்த்தி மதிப்பு 13600 கிலோகிராம் மீட்டர் கியூப். முப்பதாவது, திசை வேகத்தின் எஸ்ஐ அலகு யாது? திசை வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி. முப்பத்தி ஒன்னாவது, மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எது? லக்னோ. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் வந்து லக்னோ. முப்பத்தி ரெண்டாவது, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு யாது? ஜூல். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு யாதுன்னா ஜூல். வெப்ப நிலையின் எஸ்ஐ அலகுனா கெல்வின். முப்பத்தி மூன்றாவது, வெளி அதாவது வெளி வெப்பநிலை 40 டிகிரி எனில் மனிதன் உடலில் சராசரி வெப்பநிலை என்னன்னா 37 டிகிரி செல்சியஸ். இதுல மனிதனோட சராசரி வெப்பநிலை என்னன்னா 37 டிகிரி செல்சியஸ். முப்பத்தி நாலாவது, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். முப்பத்தி ஐந்தாவது, வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? மின்கலன் அதாவது பேட்டரிஸ். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எதுனா மின்கலன். முப்பத்தி ஆறு, பார்க்கின்சன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்? எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ். முப்பத்தி ஏழாவது,
இயற்கை ஆன்டிசெப்டிக் தாவரங்கள் எவை? இயற்கை ஆன்டிசெப்டிக் தாவரங்கள் எவை? பூண்டு, மஞ்சள், சோற்று கற்றாழை, வெங்காயம், முள்ளங்கி. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை ஆன்டிசெப்டிக் தாவரங்கள். 38வது தினம், பாரன்ஹீட் அளவீட்டு முறை கண்டறிந்து அதை கண்டறிந்த டேனியல் கேப்ரியல் பாரன்ஹீட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மன் மருத்துவர். ஸோ பாரன்ஹீட் அளவு முறையை கண்டறிந்த பாரன்ஹீட் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜெர்மன் மருத்துவர். 39வது தினம், மின்தடையின் எஸ்ஐ அலகு யாது? ஓம். மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். 40வது தினம், செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? உட்கரு. 41வது தினம், அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? பாதரசம். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எதுனா பாதரசம். அதே போல அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள அலோகம் எதுனா புரோமின். 42வது தினம், கருவுற்ற சூல் என்னவாக மாறுகிறது? கருவுற்ற சூல் விதையாக மாறுகிறது. 43வது தினம், கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறது? கருவுற்ற சூலகம் பழமாக மாறுகிறது. 44, சக்கர் வகை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. கிரைசாந்திமம். சக்கர் வகை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டுன்னா கிரைசாந்திமம். 45வது தினம், அமைதிப்பட்டு அதான் அகிம்சை பட்டுவை கண்டறிந்தவர் யார்? குசுமா ராஜயா. இவர் 1992 ஆண்டு அமைதிப்பட்டு அதாவது அகிம்சை பட்டுவை கண்டறிந்தார். 46வது தினம், மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? கிராஃபைட். கிராஃபைட் மட்டும்தான் அலோகத்திலேயே மின்சாரத்தை கடத்தும் பண்பு கொண்டது. 47வது தினம், தக்காளியில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை வகை எது? தக்காளியில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கை. 48வது தினம், உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை எது? இரட்டை தேங்காய். 49வது தினம், காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவும் திசு எது? வெலமன் திசு. இந்த வெலமன் திசு தான் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது. 50வது தினம், மருந்துகளின் ராணி எது? பென்சிலின். மருந்துகளின் ராணி எதுனா பென்சிலின். 51வது தினம், புரோட்டான்களை கண்டறிந்தவர் யார்? கோல்டுஸ்டீன். புரோட்டான்களை கண்டறிந்தவர் யார்னா கோல்டுஸ்டீன். 52வது தினம், நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக். 53வது தினம், டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு எது? டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு எதுனா ஏடிஸ் எஜிப்டி. 54வது தினம், டிஓடி என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் எது? காசநோய். டிஓடி என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் எதுனா காசநோய். 55வது தினம், தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? லைசோசோம். தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது எதுனா லைசோசோம். 56வது தினம், உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்று ஜூன் 28. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்னன்னா ஜூன் 28. அதே போல உலக யோகா தினம் என்னன்னா ஜூன் 21. இந்த வருடம் நாம் 7வது யோகா தினத்தை நாம் அனுசரிக்கிறோம். 57வது தினம், அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1879. அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1879. அடுத்து 58வது தினம், ப்ளூ கிராஸ் அமைப்பின் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ப்ளூ கிராஸ் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1897. 59வது தினம், தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எது? ஏமன் பட்டாம்பூச்சி. 60வது தினம், பச்சை வளைய இயக்கத்தினை நிறுவியவர் யார்? வங்காரி மாத்தாய். இவர் கென்யா நாட்டை சேர்ந்தவங்க. எந்த ஆண்டு நிறுவினாங்கன்னா 1977 ஆண்டு இந்த பச்சை வளைய இயக்கத்தினை நிறுவினாங்க. 61வது தினம், திண்ம கோளத்தின் எஸ்ஐ அலகு யாது? ஸ்டேடியன். திண்ம கோளத்தின் எஸ்ஐ அலகு யாருன்னா ஸ்டேடியன். 62வது தினம், 80°C என்பதனை கெல்வின் மதிப்பில் கூறுக. 353 கெல்வின் இதுவரை பிளஸ் ஒரு 273°C கூட்டிக்கணும். அடுத்தது 63வது தினம், அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு யாது? அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். 64வது தினம், எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளில் பயன்படும் ஆடி எது? குழி ஆடி. எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளில் பயன்படுத்தப்படும் ஆடி எதுனா குழி ஆடி. 65வது தினம், மன்னனையின் ஒளிவிலகல் எண் மதிப்பு என்ன? மன்னனையின் ஒளிவிலகல் எண் மதிப்பு 1.41. 66வது தினம், வளிமண்டலத்தின் இரண்டாவது அடுக்கு எது? ஸ்டேட்டோஸ்பியர். வளிமண்டலத்தின் இரண்டாவது அடுக்கு எதுனா ஸ்டேட்டோஸ்பியர். 67வது தினம், ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படும் அல்கலாய்டு எது? எபிட்ரின். ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படும் அல்கலாய்டு எதுனா எபிட்ரின். 68வது தினம், சோற்று கற்றாழையின் அறிவியல் பெயர் என்ன? சோற்று கற்றாழையுடைய அறிவியல் பெயர் அலோவேரா. 69வது தினம், 1 மில்லிமீட்டர் என்பது எத்தனை மைக்ரான்? 1 மில்லிமீட்டர் என்பது 1000 மைக்ரான். 70வது தினம், சோனோகிராம் என்ற கருவியால் பயன்படுத்தப்படும் ஒளி அலை எது?
மீயொலி, சோனோகிராம் என்ற கருவியில் பயன்படுத்தப்படும் ஒலி அலை எதுன மீயொலி. 71வதுனா, முதன் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் யார்? காரல் வில்கம் ஷீலே. முதன் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் யாருன்னா காரல் வில்கம் ஷீலே. 72வதுனா, இந்தியாவில் சராசரியாக ஒரு நபர் பயன்படுத்தப்படும் நீரின் அளவு எவ்வளவுன்னு? 135 லிட்டர். 73வதுனா, மண்டை ஓடு எத்தனை எலும்புகளால் ஆனது? 22. மண்டை ஓடு எத்தனை எலும்புகளால் ஆனதுன்னா 22 எலும்புகளால் ஆனது. 74வதுனா, பாலூட்டுதலின் போது பாலை உற்பத்தி செய்ய உதவும் ஹார்மோன் எது? புரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன். பாலூட்டுதலின் போது பாலை உற்பத்தி செய்யும் ஹார்மோன் எதுனா புரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன். 75வதுனா, வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் முதலிடம். 76வதுனா, பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது? மெக்னீசியம். பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எதுனா மெக்னீசியம். 77வதுனா, தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு எது? குளோரின். தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு எதுனா குளோரின். 78வதுனா, ஆஸ்பிரின் வேதியியல் பெயர் என்ன? ஆஸ்பிரினோட வேதியியல் பெயர் என்னன்னா அசிட்டைல் சாலிசலிக் அமிலம். 79வதுனா, காரங்கள் சிகப்பு லிட்மஸ் தாளை எந்த நிறமாக மாற்றுகிறது? காரங்கள் பொதுவாக சிகப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுகிறது. 80வதுனா, இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது எது? இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட். 81வதுனா, சிரிப்புட்டும் வாயு எது? சிரிப்புட்டும் வாயு எதுனா நைட்ரஸ் ஆக்சைடு. 82வதுனா, பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை வலியுறுத்தியவர் யார்? வில்லியம் கில்பர்ட். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை வலியுறுத்தியவர் யாருன்னா வில்லியம் கில்பர்ட். ஸோ இந்த கில்பர்ட் நிலைமீன் காட்டி என்ற ஒரு கருவியை உருவாக்கியவர். 83வதுனா, கடன் அட்டைகளின் பின்புறத்தில் உள்ள காந்த வரி அட்டையின் பெயர் என்ன? கடன் அட்டைகளின் பின்புறத்தில் உள்ள காந்த வரி அட்டையின் பெயர் என்ன? இதன் பெயர் மார்க் ஸ்ட்ரைப். 84வதுனா, அலுமினியம் நிக்கல் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றின் உலோக கலவின் பெயர் என்ன? அல் நிக்கோ. இதிலே அலுமினியம் நிக்கல் கோபால்ட் இதில் வந்துடுது. 85வதுனா, உலகின் மிகச் சிறிய செயற்கைக்கோள் எது? கலாம்சாட். இது வெறும் 64 கிராம் எடை மட்டும் கொண்டது. 86வதுனா, ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சிவன். ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் சிவன். 87வதுனா, டிடிடி என்பது என்ன? டிடிடி என்பது ஒரு பூச்சிக்குள்ளி. 88வதுனா, மாலிக் அமிலம் நிறைந்து காணப்படும் பழம் எது? ஆப்பிள். மாலிக் அமிலம் எந்த பழத்தில் அதிகமாக இருக்குன்னா ஆப்பிள். 89வதுனா, பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல் மற்றும் பிற பொருட்களை எந்த முறையில் பிரித்தெடுக்க பயன்படுகிறது? அதாவது பின்னக்காட்சி வடித்தல் முறையில் பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல் மற்றும் பிற பொருட்களை பிரித்தெடுக்க பயன்படுகிறது. 90வதுனா, டீசல் இன்ஜினில் உள்ள எரிபொருளின் பற்றவைப்பு கால அளவை அளக்கும் அளவு என்ன? அதற்கு பெயர் சீட்டேன் எண். டீசல் இன்ஜினில் உள்ள எரிபொருள்களின் பற்றவைப்பு கால அளவை அளக்கும் அளவு என்னென்ன? சீட்டேன் எண். 91வதுனா, ஆக்சிஜனுக்கு பெயரிட்ட அறிவியல் அறிஞர் யார்? ஆக்சிஜனுக்கு பெயரிட்ட அறிவியல் அறிஞர் யார்னா லவாய்சியர். 92வதுனா, தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை கணக்கிட அதை கண்டறிய உதவும் விதி எது? ஃப்ளம்மிங் வலது கை விதி. தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய உதவும் விதி எதுனா ஃப்ளம்மிங் வலது கை விதி. 93வதுனா, வைரம் ஜொலிப்பதற்கு காரணம் என்ன? வைரம் ஜொலிப்பதற்கு முழு அக எதிரொலிப்பே முக்கிய காரணம். 94வதுனா, வெப்பம் பரவும் வழிமுறைகள் எத்தனை? வெப்பம் எத்தனை வழிமுறைகளை பரவுகிறது? மற்றும் 3 வழிமுறைகளை வெப்பம் பரவுகிறது. ஃபர்ஸ்ட் வெப்ப கடத்தல், 2 வெப்பச்சலனம், 3 வெப்ப கதிர்வீச்சு. 95வதுனா, கோடை காலங்களில் வெள்ளை நிற ஆடைகள் அணிய காரணம் என்ன? இது வெப்பத்தை பிரதிபலிப்பதால் நம் கோடை காலத்தில் வெள்ளை நிற ஆடைகள் பயன்படுத்துகிறோம். அதே நம்ம கருப்பு ஆடை பயன்படுத்தினா அது வெப்பத்தை உட்கவரும். 96வதுனா, நெட்டலையின் துகள்களின் அதிர்வு எவ்வாறு இருக்கும்? நெட்டலையின் துகள்களின் அதிர்வு முன்னும் பின்னுமாக இருக்கும். அதாவது முன்னும் பின்னுமாக அதிர்வுறும். அடுத்து 97வதுனா, ஆம்ஸ்ட்ராங் அளவீட்டின் மீட்டர் மதிப்பு என்ன? ஆம்ஸ்ட்ராங்னா 10^-10 மீட்டர். 98வதுனா, பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை எவ்வளவுனா 5 கிலோகிராம். 99வதுனா, ஒப்படர்த்தியை அளக்க உதவும் உபகரணம் எது? பிக்னோமீட்டர். ஒப்படர்த்தியை அளக்க உதவும் உபகரணம் எதுனா பிக்னோமீட்டர். 100வதுனா, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு யாது? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். 101வதுனா, அது கடைசி வினா, ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கையின் பெயர் என்னென்ன? காந்த பாயம். ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கையின் பெயர் என்னென்ன? காந்த பாயம். காந்த பாயத்தின் எஸ்ஐ அலகு டெஸ்லா.
ஒன்றாவதுனா இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி கார்டியோகிராம். இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி கார்டியோகிராம். ரெண்டாவது மின்தடையை அளக்கும் கருவி ஓம் மீட்டர். மின்தடையை அளக்கும் கருவி ஓம் மீட்டர். மூன்றாவதுனா நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் டி புஸ்னட். நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் டி புஸ்னல். நாலாவதுனா மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் பாரடே. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்னா மைக்கேல் பாரடே. அஞ்சாவதுனா மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னூட்டத்தின் அலகு கூலும். ஆறாவதுனா விசையின் அலகு நியூட்டன். விசையின் அலகு நியூட்டன். ஏழாவதுனா பெர்சினியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. விட்டமின் பி டுவெல். விட்டமின் பி டுவெல் குறைபாட்டினால்தான் பெர்சினியஸ் அனீமியாங்கிற நோய் ஏற்படுது. எட்டாவதுனா காலரா நோயை உண்டாக்கும் பாக்டீரியா எது. விப்ரியோ காலரி. காலரா நோயை உண்டாக்கும் பாக்டீரியா விப்ரியோ காலரி. ஒன்பதாவதுனா ஃப்ளோரிகல்ச்சர் என்பது பூச்செடி வளர்ப்பு. இந்த வீட்டில எல்லாம் பூச்செடி வளர்க்குறோம்ல அதை வந்து ஃப்ளோரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. பத்தாவதுனா வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு கார்டியோகிராஃபி. வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்புக்கு கார்டோகிராஃபி என்று பெயர். பதினோராவதுனா தோல் பற்றிய மருத்துவ படிப்பு டெர்மட்டாலஜி. தோல் பற்றிய மருத்துவ படிப்பு டெர்மட்டாலஜி. பன்னெண்டாவதுனா குவாண்டம் கொள்கையைக்குரியவர் மார்க்ஸ் பிளாங். குவாண்டம் கொள்கைக்குரியவர் மார்க்ஸ் பிளாங். பதிமூணாவதுனா மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்கிமிடீஸ். படிக்கும் போதே ஆர்கிமிடீஸ் மிதத்தல் விதின்னு படிச்சுனார். பதினாலாவதுனா பச்சையத்தில் காணப்படும் உலோகம் மெக்னீஷியம். தாவரத்தில் பச்சையத்தில் காணப்படக்கூடிய உலோகம் மெக்னீஷியம். நம்ம இரத்தத்தில் ஏற்கனவே ஹீமோக்ளோபின்ல இருக்கிறது இரும்பு. அந்த ஹீம்னா இரும்புன்னு நம்ம படிச்சிருக்கோம். பதினஞ்சாவதுனா தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின். தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின். பதினாறாவதுனா ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்றோம் அதோட வேதியியல் பெயர் அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். ஆஸ்பிரின் வேதியியல் பெயர் அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். பதினேழாவதுனா காரங்கள் என்ன செய்யணும் சிவப்பு லிட்மஸ்தால நீளமாக மாற்றும். காரங்கள் சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றும். அதே அமிலம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நேர்மாறா நீல லிட்மஸ்தால சிவப்பாக மாற்றினதுன்னா அது வந்து அமிலம். பதினெட்டாவதுனா இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட். இந்தியன் சால்ட் பீட்டர்னு எதை சொல்கிறாங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட்டை சொல்கிறாங்க. பத்தொம்பதாவதுனா சிரிப்பீட்டும் வாயு என்பது நைட்ரஸ் ஆக்சைடு. சிரிப்பீட்டும் வாயு என்பது நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த வாயு வந்து நம்ம நுகர்ச்சி உறுப்புக்குள்ளார போனதுன்னா நம்மளை புன்னகிக்கிறதுக்கு தூண்டும் ஆற்றல் உடையது நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஒன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இருபதாவதுனா செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் சில்வர் அயோடைடு. செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் சில்வர் அயோடைடு. இருபத்தி ஓராவதுனா வைரஸ்களை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி. வைரஸ்களை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி. இருபத்தி ரெண்டாவதுனா தாவரவியலின் தந்தை தியோபிராஸ்டஸ். தாவரவியலோட தந்தை யார்னா தியோபிராஸ்டஸ். இருபத்தி மூணாவதுனா நோய் எதிர்ப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். நோய் எதிர்ப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். இருபத்தி நாலாவதுனா ஹோமியோபதியின் தந்தை சாமுவல் ஹானிமன். ஹோமியோபதியின் தந்தை சாமுவல் ஹானிமன். இருபத்தி அஞ்சாவதுனா உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு. உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு. இருபத்தி ஆறாவதுனா தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் ரெண்டு. தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் ரெண்டு. இருபத்தி ஏழாவதுனா பாராசூட்டு மேலேருந்து திறக்கணும் ஆனால் திறக்கப்படாமல் நிலையில் வானத்திலிருந்து குதிச்சிடுறாரு. அப்போ அவர் முற்றுத்திசை வேகம் எவ்வளவுதுன்னா மணிக்கு 200 கிலோமீட்டர்.
அரைச்சிட்டு திறக்கப்படாத நிலையில் வானத்திலேருந்து குதிப்பவரோட முற்றுத்திச்சை வேகம் எவ்வளவுன்னா மணிக்கு 200 கிலோமீட்டர். 28வதுனா புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு என்ன? 9.8 மீட்டர் வினாடி ஸ்கொயர். 9.8 மீட்டர் வினாடி ஸ்கொயர். 29வதுனா மலைத்துளிகள் மெதுவாக விழ காரணம் என்ன? காற்றின் பாகுநிலை வச்சுதான். மலைத்துளிகள் மெதுவாக விழ காரணம் காற்றோட பாகுநிலை விசை. 30வதுனா ஒரு குதிரை திறன், ஒரு ஹெச்பி என்பது எத்தனை வாட்னா 746 வாட். ஒரு ஹெச்பியோட திறன் 746 வாட். 31வதுனா காற்று வழி மகர்ந்த சேர்க்கை, அனிமஃபிலின்னு பேர். அனிமோனா காற்று, காற்று வழியாக பரவுது, அதனால காற்று வழி மகர்ந்த சேர்க்கை அனிமோஃபிலி. 32வதுனா ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் யார்? ஆர்ஹெச் விட்டேக்கர். ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் யாருன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். 33வது வினா மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எது? பென்சிலின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை பென்சிலின். 34 காலையில் பிரகாசமான ஒளியில் மலர்ந்து மாலையில் மூடிக்கொள்ளும் மலர் எது? டாண்டலியான். காலையில் பிரகாசமான ஒளியில் மலர்ந்து மாலையில் மூடிக்கொள்ளக்கூடிய மலர் டாண்டலியான். அடுத்து 35வது ஆப்பிளோட அறிவியல் பெயர் பைரஸ் மேலஸ். ஆப்பிளின் அறிவியல் பெயர் பைரஸ் மேலஸ். 36வதுனா எலிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு துத்தநாக, பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக். இதெல்லாம் வந்து எலிக்கொல்லி, எலி பேஸ்டெல்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வந்து துத்தநாக பாஸ்பேட் இருக்கும் அல்லது ஆர்சனிக் இருக்கும். அது சின்னம்னா நம்மளும் செத்துப்படுவோம், அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. 37 புவி கிராமம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? மார்சல் மக்லுகான். புவி கிராமம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா மார்சல் மக்லுகான். 38வதுனா முதன் முதல் பூமியில் தோன்றிய உயிரினம் எது? பாக்டீரியம். பாக்டீரியா தான் உலகில் முதன் முதல்ல தோன்றிய உயிரினம். 39வதுனா சிற்றினம் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் ரே. சிற்றினம் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரே. 40வதுனா பூஞ்சியின் செல்சுவர் எதனால் ஆனது? கைட்டின். பூஞ்சியோட செல்சுவர் கைட்டின் என்ற பொருளால் ஆனது. 41வதுனா செல்லின் எண்டோபிளாச வலையின் பணி என்ன? புரத உற்பத்திக்கு காரணமானது தான் இந்த செல்லோட எண்டோபிளாச வலை. 42 டிஎன்ஏ மூலக்கூறோட விட்டம் 20 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். டிஎன்ஏ மூலக்கூறோட விட்டம் 20 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். 43வதுனா நெற்பயிரில் கோமாளித்தன நோயை உருவாக்குவது ஜிப்ரலின். நெற்பயிரில் கோமாளித்தன நோய் உருவாக்குவது ஜிப்ரலின். இந்த கோமாளித்தன நோய்னா ஒரு செடி நல்லா உயரமாக இருக்கும், இன்னொரு செடி கட்டையாக இருக்கும், இப்படி மாற்றி மாற்றி வித்தியாசமாக இருக்கும், அந்த நோய் வந்து ஜிப்ரலின் உருவாகுது. 44வது வினா வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் இது? எத்திலின். வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் எத்திலின். 45வது வினா செல் கொள்கையை உருவாக்கியவர் யார்? ஜேக்கப் ஸ்வீடன் மற்றும் தியோடர் ஸ்வான். ஸ்வீடன் அண்ட் ஸ்வான் சொல்லுவாங்க, செல் கொள்கையை உருவாக்கிவன் ஸ்வீடன் அண்ட் ஸ்வான். 46வதுனா செல்லின் சக்தி நிலையம் எது? மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் மையம்னு சொல்லுவாங்க, செல்லின் சக்தி நிலையம்னு சொல்லுவாங்க மைட்டோகாண்ட்ரியாவை. 47வதுனா எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார்? எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நால். ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிக்கிறாங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நால். 48வதுனா வண்ணத்து பூச்சி இனங்களின் புழுவை அழிக்கும் பாக்டீரியா அது? பேசில துருஞ்சியன்ஸ். வண்ணத்து பூச்சி இனங்களின் புழுக்களை அழிக்கும் பாக்டீரியா பேசில துருஞ்சியன்ஸ். 49வதுனா உலகின் வேகமான பாம்பு ஆப்பிரிக்காவின் கருப்பு மாம்பா. உலகில் வேகமான பாம்பு எதுனா ஆப்பிரிக்காவோட கருப்பு மாம்பா. 50வதுனா அதிக நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு ராஜநாகம்.